வணக்கம் ஜி, நான் தமிழர் ஜஸ்டிஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் எமோஷ்னலான வீடியோ தான். அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவெல்லிபுத்தூர். ஸோ அந்த இடத்துல இருந்து பாண்டித்துறைன்ட்டு ஒருத்தர் அசோக் பில்லரில் ஆம்புலன்ஸ் வண்டியில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பெற்றோட ஒரு கன்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு உரையாடல். ஸோ அந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, நான் கேட்டேன், உண்மையிலேயே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இச்சு தமிழில் பார்த்துட்டு அந்த வீடியோ தான் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. நான் சத்தியமாக சொல்ல அந்த வீடியோ தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அவங்க பேச அந்த கன்வர்சேஷன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே ஒரு புள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கமலஹாசன் சார் அந்த ஆடியோவை கேட்டுட்டு அவரை பாராட்டினாரு. இவர் இப்போ பண்ணக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவ வீரனுக்கு சமமாக மதிக்கப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர், ஓகேவா? ஆம்புலன்ஸ் டிரைவர் பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது அவங்களால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும். ஆனால் அவங்களுக்கு அவார்டு தராங்களா இல்லையான்ட்டு அந்த விஷயம் நமக்கு தெரியாது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட தான் ஒரு பொண்ணான நேரமே இருக்கும், ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய நேரம். ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் சரியான நேரத்துக்கு போகலனா உயிர் போயிடும் நிச்சயம், அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பாதிப்பு உங்களுக்கு தெரியும். சென்னையில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ போட்ட டைம் வரைக்கும் தமிழ்நாட்டில் 42 பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையில் கொரோனா நோய் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு கால் பண்ணாங்களோ அங்கே 108 ஆம்புலன்ஸ் அவர் இந்த டிரைவர் போய் தான் பாண்டித்துறை வந்து அவர் தான் போய் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வருவார்னா அவர் தான் ஆம்புலன்ஸ் உங்களுக்கு தெரியும் டிரைவர், அவர் பிக்கப் பண்ணிட்டு வருவார். பாண்டித்துறையோட அம்மா அப்பா ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவங்க அப்பா கால் பண்ணி, தம்பி இந்த வேலையை விட்டுரு, ஏன்னா இந்த கொரோனா நோய் ரொம்ப ஆபத்தானதா, பக்கத்தில் போனவும் நோய் வந்துருமா. அவங்க அப்பா வந்து சொல்கிறார், நான் பிச்சை எடுத்தேன் நான் காப்பாற்றுறேன், உன்னை எப்படி காப்பாற்றுனு எனக்கு தெரியும், நான் தோனை பெத்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த தடவை என்ன சொன்னார்னா, நீ இப்போ வேலையை விட்டு வரதா இருந்தாலும் உன்னை அங்கே இருக்கிறவங்களாம் விடமாட்டாங்க, நீ யாருக்கு தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே இருக்கிற நம்ம சென்னையில் சொந்தக்கார இருக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் தங்கிரு, யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா ஒன்று விடமாட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நம்ம காய்கறி கடை எதாவது வச்சு கூட பொழைச்சிக்கலாம்ப்பா, ஒரே பையன் மாதிரி பண்ணி வீட்டுக்கு வந்துடு, உசுறு போயிடுச்சுன்னா வராது திரும்ப, உன்னை பார்த்துக்கிற இந்த நோய் வந்துச்சுன்னா மூச்சு காட்டு பார்த்தாவே இந்த நோய் எந்த குணப்படுத்த முடியாதா, நீ அங்கே இருக்காதே இங்கே வந்துருன்னு சொல்லி அம்மா அப்பா ரெண்டும் அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாங்க. சீரியஸாக உண்மையிலே முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினார். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு பாண்டித்தரை என்ன சொன்னார்னா, இது ஒரு புண்ணியம் பண்ணுற மாதிரி வேலையா, புரியுதா? இதில் இந்த வீடை நான் எதுக்கு மேக் பண்ணேன்னா, அவர் அப்போ ஒன்னொரு விஷயம் சொன்னார், சரி இப்போ நீ இவங்களை கஷ்டப்படுத்தி இப்போ நீ காப்பாற்று உசுரை தந்து, உனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்கள அவார்டு எதுவும் தர போகிறதில்ல, நீ அங்கே பண்ணுறதே ஒன்றுமே கிடையாது, புரோஜனம் இல்லை, ஒழுங்காக நீ வந்துரு, உசுரை காப்பாற்றி வந்துருன்னு அவர் சொன்னார். அவர் அப்போ சொன்ன விஷயம் ஒன்று, அவர் பாண்டித்துறை அந்த அண்ணன் வேலை பார்க்கறதுக்கு அவார்டு தரத்தில்லைன்னு சொன்னார். அது ஒத்துக்கிற அவார்டு தரத்தில் உண்மை தான். ஆனால் இந்த மீடியா இருக்குல்ல, யூடியூபு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மோஸ்ட்லி யூடியூப் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த யூடியூப்பில் லவ் ஃபெயிலியர் கேள்னு ஒருத்தங்களை ஃபேமஸ் ஆகணும், அதுக்கடுத்தது ஸ்வர்ணாக்கான்னு ஒருத்தங்களை ஃபேமஸ் ஆகணும், ஜிபி முத்து ஃபேமஸ் ஆகணும், சூர்யான்னு ஒன்றும் இல்லாது அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும், அது இலக்கியான ஒருத்தங்களை ஃபேமஸ் ஆகணும், இந்த மாதிரி பல பேரை ஃபேமஸ் ஆக்கியிருக்கோம். ஸோ இவர் வந்து இப்போ இந்த கொரோனா பாதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவத்துக்கு நிகராக போராடுற மாதிரி, இப்போ ஏன்னா இந்த இராணுவத்தில் கூட எதிரி கண்ணுக்கு எதிர் பார்த்துட்டு கொண்டுடலாம், ஆனால் இந்த கொரோனா நோய் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது எதிரி. ஏன்னா இது வரைக்கும் மனுஷங்க பண்ண தப்புக்கு கடவுளால் தரப்பட்ட ஒரு தண்டனையை தான் இந்த கொரோனாவை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கொரோனா அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் வெளியே வர்றதால இயற்கை, நம்ம சென்னை சிட்டியில் காற்று மாசு 50-60% குறைஞ்சிடுச்சா, வனவிலங்குகள்லாம் சுதந்திரமாக இப்போ வெளியே வந்து சுத்துதா, இப்படி ஒரு பக்கம் நல்லது நடக்க, ஒன்னொன்று பக்கம் இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு இப்போ இந்த கொரோனா நோயினு ஒரு பாதிப்பே இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரொம்பவே தன்னோட கடமையை என்ன சொன்னார் இவர் வந்து, இதை பாண்டித்துறை என்ன சொன்னார்னா, இந்த வேலையை விருப்பப்பட்டு தான் வந்தேன், இந்த வேலையை பார்க்க தான் புண்ணியன்னு சொன்னார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக, உனக்கு அவடு தரப்படுத்துன்னு சொன்னதால் தான் இவரை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10-15 பேர் பார்த்தாங்கன்னா, என்னை பார்த்து இவரை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலி நம்ம ட்ரெண்ட் ஆக்கி விட்டோம், அவங்க போய் பிக் பாஸில் போய் குளறுபடி பண்ணி அவங்களே இறக்கி விட்டாங்க. அதுக்கடுத்தது ஒரு போலீஸ் தெரியும் அந்த ஜல்லிக்கட்டு இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இடர்கள் ஏற்படும் போது தான் மனுஷங்களோட ஒரு உண்மையான நிலைமை தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாண்டித்துறை அண்ணனை பற்றி வீடியோ போகிறதுல தப்பு இல்லை. ஸோ இந்த விஷயம் தான் ஃப்ரெஷ் நடந்துச்சு, ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வீடியோ எதுக்கு மேக் பண்ணேன்னா,
போடலாம் இவரை பத்தி. ஒரு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு 50 பேர் 100 பேர் பார்த்தாலும் எனக்கு ஹாப்பி தான். இந்த வீடியோ பாக்குறவங்க கூட சில பேர் அவரை பத்தி போடலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். எனக்கு ஏன்னா உண்மையில ரொம்ப உறுத்திச்சு. நீ இந்த மாதிரி உசர தந்து இந்த மாதிரி கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவங்களை போய் காப்பாத்துறதால உனக்கு எந்த வடும் தர போறது இல்ல, எந்த வடும் தர போறதுல. அவர் அப்பா சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணனுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன் காய்ஸ். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு பிளாகர், இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆன நியூஸ், உண்மையை சொல்ற நியூஸ் எதா இருந்தாலும் நான் மேக் பண்ணுவேன். இந்த வீடியோ என் கார்டில் வரையும் என் சேனல் வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் ஜி. ஸோ சி பை நெக்ஸ்ட். My name is My name is My name is